அனைவரின் சார்பாக ஐயாவை நான் வருக வருக என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இது ஒரு ஹாப்பி ஆப்பர்ச்சுனிட்டி. சர்க்குலர்ல வந்து இவங்க கர்ம வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கர்ம வினையை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐயாட்ட நிறைய கேக்குறது. நேத்து நடந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா பேசுறதே அவங்க பேசினாங்க, பட் அவங்க வந்து ரியலா பிராக்டிஸ் பண்றாங்க டீல் பண்ணி. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இங்க சரவண ஐயா ஐயாட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ இங்க கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழரசி அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்க. நீங்க எங்க, சென்னையில இருக்கீங்களா? நான் லால்குடியில இருக்கேன் சார். ஓகே ஐயா, கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். எங்க இருக்கீங்க? லால்குடியா? லால்குடியா, திருச்சி மாவட்டம் லால்குடி. நான் ரிட்டையர்டு டீச்சர், பிஜி அசிஸ்டன்ட் பயாலஜி ரிட்டையர்டு. ஐயா முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்கும்போது போன பிறவியில் செய்த நன்மை தீமைகள் இந்த பிறவியில தொடர்ந்து வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சொல்றாங்க இந்த பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைகளை நம்ம இந்த பிறவியிலேயே அனுபவிச்சிருவோம், அடுத்த பிறவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில புத்தகத்துல நான் வாசிச்சேன். அதை பற்றி தங்களுடைய கருத்து என்னங்க? நம்ம இதுலயும் கூட ஆகாமிய கர்மானிட்டு நம்ம சொல்லலாம். ஆகாமிய கர்மாங்கிறது இப்போது நம்ம செய்யறதுதான் ஆகாமிய கர்மா. இந்த பிறவியில நம்ம செய்யறது அது வந்து இந்த பிறவிலையுமே கூட அதனுடைய விளைவு நமக்கு வரலாம், அல்லது ஏற்கனவே இருக்க பிறவிகள் பழைய பிறவிகள்ல நமக்கு ஏதாவது மோசமான அம்சம் வரணும்னுட்டு இருந்துன்னு சொன்னா அதை கூட இதை தடை பண்ணலாம். இப்ப செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கூட பழைய பிறவினால வரக்கூடிய ஒரு பாதகமான அம்சங்களை கூட நீக்கலாம். அதுக்கு கூட நீங்க இப்ப செய்யற நன்மையான காரியங்கள் வந்து உதவி பண்ணும். அதான் ஆகாமிய கர்மான்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டினியூ பண்றீங்களா தமிழரசி அவர்களே? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க மியூட் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்கேன். நான் உங்களை ஓபன் பண்றேன். அன்மியூட், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஓகே, ஓபன் ஆயிட்டீங்க. ஆஷாமிய கர்மா அப்படிங்கிறது பழைய பிறவியில செய்த பாவங்களை அல்லது நம்ம செய்த தீமைகளை வந்து இந்த பிறவியில நல்லது செய்து நம்ம சரி நினைவுகள் உண்டு. ஒரு பிறவியில போயிட்டோம் அப்படின்னா சில இடங்களை பார்க்கும் பொழுது, சில ஆட்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான மாதிரி நமக்கு தோணுதுங்க இல்லைங்களையா? அதே மாதிரி நம்ம போன பிறவியில் செய்த அந்த கர்ம வினைகளும் நமக்கு நினைவுக்கு வருமாங்க ஐயா. இதான் என்னுடைய கேள்வி. நம்ம சில யோக சாதனைகள் பண்ணும் பொழுது அதனால வரக்கூடிய உங்களுக்கு சில தரிசனங்கள் மூலமா அந்த மாதிரிகள் கிடைக்கிறது தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் வேண்டியது இல்லை. நாம செய்ய வேண்டியது இப்ப நம்ம கையில இருக்கிறது வந்து நீங்க நல்லதே பண்ணிட்டு போனா போதும். நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் நம்ம கையில இருக்குது, அதை நம்ம செஞ்சா போதும். ரெண்டாவது நமக்கு வந்து
சஞ்சித கர்மாவா இருந்தாலும் சரி, பிராரப்த கர்மாவா இருந்தாலும் சரி, அது நமக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கப்படலை. பனிஷ்மெண்டா கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுப்பாங்கன்ற மாதிரி, உதாரணமா ஒருத்தனை வந்து ஒருத்தனுக்கு ஒரு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. எதுக்காக அந்த ஜெயில் தண்டனை கொடுத்துன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அந்த தண்டனைக்குடைய அர்த்தம் இருக்கு. அப்ப திருப்பி அந்த தப்ப திருப்பி பண்ண மாட்டான்ங்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இப்ப நாம வந்து ஒரு நிறைய தண்டனை, இப்ப நம்ம வந்து ரிவார்டு கொடுத்து நமக்கு வெகுமதி கொடுத்தா பரவாயில்ல, அது ஏன் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட கேட்க வேண்டியதுல நம்ம பாட்டுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த தண்டனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சாதானே திருப்பி அதே தப்பு நம்ம பண்ண மாட்டோம். ஆனா இப்ப நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, அப்ப நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸா அல்லது இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நிலையில நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னா அப்ப அந்த சிஸ்டமே தப்பு தானே இருக்கும். கர்மா தியரிங்கிறதே தப்பாயிடும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா கஷ்டத்துக்கு காரணம் என்னங்கிறத தெரிவிச்சு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் சொன்னா அதே தப்பை நம்ம திருப்பி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கைட்லைனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த சிஸ்டமே தப்புங்கிற மாதிரில ஆயிருந்தது. ஆனா அந்த மாதிரி இல்லை. நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னாலுமே நமக்கு வந்து தப்பு பண்றோம், தப்பு பண்றதுனாலதான் ஒரு பனிஷ்மெண்டே நமக்கு வருதுனாலும் கூட அது கொடுக்கப்படுறது என்னன்னு சொன்னா நம்மளோட வழிநடத்துறக்காக கொடுக்கப்படுறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கஷ்ட நஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில நடத்திட்டு போறதுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும். நிறைய நான் பட்ட கஷ்டத்தினாலதான் என்னெல்லாமோ நான் நல்ல காரியங்கள்லாம் பண்ணேன்னு சொல்ற மாதிரி அது கஷ்டமே நம்மளை வழி நடத்துற மாதிரி தான் அமையும். அதனாலதான் என்னன்னா கர்மாவை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தேரியா நம்ம எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வழி நடத்துறதுக்கான ஒரு தேரி மாதிரி எடுத்துக்கிட்டா போகும். அதை இப்ப நமக்கு செய்ய வேண்டிய மொத்தத்துல என்னன்னு ஏதோ நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு ரிவர்ட்ஸ்ல வரும். அதனால நம்ம நல்லது பண்ணா நல்லது வரும். இப்ப நமக்கு வரக்கூடிய வந்து நம்ம வழி நடத்துறது நம்ம கொண்டு போறது வந்து கஷ்டம்தான் நம்ம வழி நடத்தணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் பண்ணாம நம்ம வழி நடத்துவோம். அதனால நம்ம நல்ல கர்மங்கள் பண்ணோம்னா நல்ல ஒரு வழிபாடு பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி போவோம். இல்லை நம்ம தாறுமாறா ஏறுமாறா ஏதாவது பண்ணோம்னு சொன்னா கஷ்டத்து மூலமா கூட நம்ம வழி நடத்தப்படுவோம். நம்ம மொத்தம் வழி நடத்துறதுக்கு தான் கர்மா கொடுக்கப்படுவோம். ஒரு பனிஷ்மெண்ட் தேரி இல்லை அது. அதனால அது வழி நடத்துற தேரின்ட்டு எடுத்துக்கலாம். கேட்கணுமா நீங்க தமிழர்ச்சி அவர்களே? நெட்ல ஷேர் ஆயிருக்கேன், உங்களுக்கு அந்த ஆகாமிய கர்மா கூட படிக்கலாம். இப்போ அந்த சாட்ல வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் நீங்க காப்பி பண்றீங்க இல்ல உங்களுக்கு திருப்பியும் வேணும்னா எங்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த லிங்க் கொடுக்குறோம். ஐயா எழுதின எல்லா புக்கும் அவைலபிளா இருக்கு, ஆகாமிய கர்மாவும் உண்டு. ஸோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. நெக்ஸ்ட் ராஜேஷ் வல்சரவாக்கம் பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றான். தேங்க்யூ ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. இப்போ நீங்க அந்த அம்மாவுக்கு சொன்னீங்க கர்ம, நமக்கு வந்து கர்ம எல்லாமே வந்து நமக்கு வழி நடத்துறதுக்கு தான் இருக்கு வந்திருக்கு, அது வந்து தண்டனையா நம்ம வந்து நினைக்க கூடாது. ஆனா இப்ப அந்த அந்த கர்மாஸ் வந்து அந்த முன் ஜென்மத்தில இருந்து நமக்கு வரக்கூடிய கர்மாஸ் எல்லாமே எப்படி சொல்றோங்களா ஐயா, போன ஜென்மத்துல நம்ம பண்ண விஷயத்த வச்சு இப்ப இந்த ஜென்மத்துல வந்து அது வந்து நமக்கு வந்து நிஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு, அது வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுங்களா ஐயா? இப்போ இப்போ இந்த ஜென்மத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்ம பண்றதும் இப்ப நெக்ஸ்ட் ஜென்மத்துல அதுக்குரிய வினை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு? இல்ல இப்போ வந்து ஞானம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. அவர் ஞானம் அடைகிறதுக்கு வந்து அவரு சந்தோஷமான சூழ்நிலையிலேயே இருந்தாருன்னு சொன்னா அவரு ஞானம் அடைய முடியுமா? கஷ்டமான சூழ்நிலைகள்ல தான் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்காக தான் அவர் ஞானம் அடைகிற வரைக்கும் கூட அவருக்கு பிரயாணம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அவர் பண்ண நல்ல கர்மாவுக்காக கஷ்டம் வருமா? இல்ல, மோசமான கர்மாவுக்கு தானே. ஒரு கஷ்டம் வருதுனாலே நம்ம ஏதோ ஒரு மோசமான கர்மாக்கள் பண்ணதுனால கஷ்டம் வந்துருக்குன்னு சொல்லலாம்.
ஜபம் பண்ணலன்னா நமக்கு வர கஷ்டமே நம்மள ஞானத்தை நோக்கி வழிநடத்துறதாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த கஷ்டத்துக்கு காரணமானது நம்முடைய மோசமான கர்மாவை கூட இருக்கலாம். அப்போ மொத்தத்துல என்னன்னு சொன்னோம்னா நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போயிருக்கு, நம்மளுடைய துன்பங்கள்லாம் நம்மளை வழிநடத்தி தான் கூட்டிட்டு போகுதுன்னு. சரிங்க. இப்போ இப்ப இதுல வந்து நம்ம முற்பிறவியில செய்த துன்பங்கள் இப்ப இந்த நேரத்துல கஷ்டமா வந்து நம்மள வழி நடத்துது. அதை வந்து நம்ம எப்படி ஆகமிய கர்மா வச்சு நம்ம எப்படி புரிஞ்சு எப்படி நம்ம அதை சரி பண்ணி இன்னும் நல்லது பண்ணி அதை இன்னும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கறது நீங்க சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சரி ஐயா, இப்ப இதுல வந்து இப்போ இறப்புலாம் இருக்கு இல்லையா, ஒருத்தங்க வந்து ஒரு மிடில் ஏஜ்லயே இறந்து போயிடுறாங்க, இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வருது ஏதாவது நிறையா, சோ அதெல்லாம் எப்படியா பாக்குறது? எல்லாமே நம்ம கர்மா தேரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதான் பாத்துக்கலாமா, கர்மாவெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டபடி நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி நம்ம பாத்துக்கலாமா, பாத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது அதை பத்தி எல்லாம் நம்ம வரி பண்ண வேண்டியது இல்ல. நாம வந்து ஆகாமிய கர்மாவிலதான் நம்ம நம்முடைய கண்ட்ரோல், நம்முடைய எல்லை எல்லாம் ஆகாமிய கர்மா மட்டும்தான். பிராரப்தங்கிறது விதிக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த சூழ்நிலைக்கு காரணம் வந்து பிராரப்த கர்மா. ஆனா அந்த சூழ்நிலையில எப்படி செயல்படுறோங்கிறது ஆகாமிய கர்மாவாயிருக்கு. நீங்களா உங்க கையில இருக்கிறத நல்லா பண்ணுங்க. ஆகாமிய கர்மா நல்லா பண்ணுங்க. ஆகாமிய கர்மா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நான் பிராரப்த கர்மாங்கிறது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை, எப்படி நம்ம சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அந்த சூழ்நிலையே வருது, ஏதோ விதிப்படி வந்திருக்கு. வந்த சூழ்நிலையில நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்ங்கிறத பாத்துக்கிடுங்க. நீங்களா பிளான் பண்றது வந்து சூழ்நிலை வருதோ வரலையோ நீங்களே பிளான் பண்றது வந்து நல்லாவா, நல்லதா பிளான் பண்ணுங்க. நல்லதா செயல்படணும், நம்மால முடிஞ்ச நல்லதா பண்ணணும். என்னோட நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. ஆகாமிய கர்மாவை நல்லதா பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இப்ப நான் இன்ஸ்டன்டே சொல்லிடுறேங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்ப COVID-19 வந்து 43 வயசு தான், அவரு நேத்தி வந்து இறந்துட்டாரு. அவரு யாருமே அன்எக்ஸ்பெக்டட், நாங்க யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரின்னு. பட் இப்ப கேள்விப்பட்டதே இந்த டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, அவரு இறந்துட்டாரு அப்படிங்கறது. பாவம், மிடில் ஏஜ், அவருக்கு ஃபேமிலி இருக்கு, பசங்க இருக்காங்க. இறந்துட்டாருப்ப அப்ப அதுக்கும் கர்மாக்கும் தொடர்பு இருக்குமா? அதுதான் எனக்கு. கர்மாதான் நிர்ணயம் பண்ணது, கர்மாதான் செயல்படுத்துதுன்னு சொன்னா அந்த திட்டப்படி நடந்திருக்கு. பிறப்பு இறப்பு ரெண்டையுமே கர்மா, ஏன்னா உள்ள நடக்கிற விஷயங்கள் கர்மா காரணங்கிறது நல்லா புரியுது. பராப்த கர்மால நம்ம பண்ண இன்ஸ்டன்ட் இந்த பிறவியில வந்து அதுக்குரிய அனுபவங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம், அதை ஆகாமிய கர்மாவை வச்சு நம்ம நல்லது பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த இறப்பு கூட அதுதான் டிசைட் பண்ணுமா? ஆமா, இறப்புங்கிறது சம்பவங்கிறது அது ஒரு சூழ்நிலை தானே. சம்பவங்கள அது ஒரு சம்பவம் தானே. இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன சம்பவம் நடக்கணும், எப்ப நடக்கணும்ங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்றது தானே நம்ம விதின்னு சொல்றோம், விதி கர்மான்னு சொல்றோம். இல்ல அதான் அந்த இடத்துல வந்து விதி வேற கர்மா வேறங்களா, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்? ரெண்டும் ஒண்ணுதான். கர்மாவனால ஏற்படக்கூடியதெல்லாம் விதி நிட்டு எடுத்து. அப்ப எல்லாமே முன்னாடியே நிர்ணயப்பட்ட ஒண்ணு தானே? அப்ப அப்படித்தான். இப்ப அந்த இந்த தேரிப்படி எடுத்துட்டோம்னா நிர்ணயிக்கப்படும். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்லும் போது நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது கூட அதுல நிர்ணயிக்கப்பட்டுடும் இல்லைங்கய்யா? ஆகாமிய கர்மாவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஆகாமிய கர்மாவுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. சூழ்நிலை உருவாக்கப்படுது. இப்ப உங்களுடைய கர்மா நல்லதா இருந்ததுன்னா அது கூட மாறுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமா நாங்க பொதுவா அப்படி சொல்லுவோம், இந்த நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மோசமான சூழ்நிலை தான் இருக்கு, நல்லதா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணுங்க. நம்ம சும்மா ஜெனரலா சொல்றோம். இப்ப ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, இதே மாதிரி ஒரு லேடி வந்து போன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஒரு சந்தர்ப்பத்துக்காக அவங்ககிட்ட பேசினேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, லைன்ல இருக்காமா? இருக்கேன். அப்ப அவங்க என்ன சொன்னது, அவங்க எனக்கு அவங்ககிட்ட என்ன பேசினேன் என்னங்கிறத மறந்து போச்சு. கேட்ட சொன்னாங்க, அதாவது நீங்க எனக்கு வந்து ஒருத்தர் வந்து 50 லட்சம் ரூபாய் தரணும், அவர்கிட்ட வசூல் பண்றது எப்படி வசூல் பண்றதுன்னு தெரியல, அதுக்குள்ள போதுமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நான் என்ன பண்றதுங்கிறது தெரியல சொல்லி என்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொன்னீங்கன்னா, இப்ப இது நீங்க ரெக்கார்டடா இல்லாம இருந்துருந்தா நீங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமா வசூல் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கோப் இல்லாததுனால நீங்க ஏதோ நம்பி கொடுத்துருக்கீங்க, அவங்க நம்பி உங்களுக்கு தரணும், திருப்பி தரலன்னா என்ன பண்ண முடியும்,
இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை பண்ணுங்க, ஒரு ஆசாமி தர்மாவா நல்ல காரியங்களை பண்ணுங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு பிளஸ்ஸிங்ஸா உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி இருந்தேன். எனக்கே மறந்து வச்சது, எனக்கே தெரியாது, நினைவு இல்ல. தற்காலிகமா அந்த லேடி சொல்லிச்சது, இப்படி நான் அந்த மாதிரி நீங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் என்னால முடிஞ்சா நல்லதை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அந்த நபரே வந்து அந்த எனக்கு தர வேண்டிய பணத்துக்கு போல ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பேருக்கு எடுத்து கொடுத்துட்டாரு, அது எனக்கு வசூல் ஆயிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சது. அப்போ அப்போ அந்த மாதிரி எல்லாம் சொன்னா சிலது வந்து ஏதோ வகையில நமக்கு சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா இப்ப இந்த ஆகாமிய கர்மா இப்ப நம்ம பண்றோம் ஐயா, ஆனா இதுவும் வந்து நம்மளோட அந்த விதியில வராதுங்களா? விதியில ஏற்கனவே நிர்ணயப்பட்டவன்னா விதியில வந்ததுன்னா, விதி வந்ததே கர்மா வந்ததே நம்ம செஞ்சதனுடைய விளைவா தானே கர்மாவே வருதுன்றது. ஆமா, பிராரப்தம்னாலே நாம செஞ்ச நல்லது கெட்டதுனால தானே அந்த பிராரப்தமே வருதுங்கிறது அந்த சாஸ்திரம் கிடையாது. அப்ப நம்ம நல்லது கெட்டது செய்யறதுக்கு நமக்கு ரைட் இருக்குதானே அது காட்டுது. நல்லது நமக்கு அந்த ரைட் இருக்கும் பொழுது நம்ம நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு போயிடலாம். ஏன் நம்ம கஷ்டம் கட்டாது கட்டாது பண்ணுவாங்க, நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு. அப்ப விதி மூலமா நம்மளோட பிராரப்தம் அப்புறம் பிறப்பு இறப்பு இதெல்லாம் மட்டும்தான் வந்து நிர்ணயிக்க முடியும், நம்மளோட செயல்பாடுகளை வந்து நிர்ணயிக்க முடியாது அப்படிதானங்க? ஆமா, செயல்பாடுகளுக்கு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுது, அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி செயல்படணும்ங்கிறது அது ஃப்ரீயா விட்டுருது, அது நம்மளோட டிசிஷனா விட்டுருது. நமக்கும் ஒரு பகுதியை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு செயல்படுறதுக்கு இப்ப ஸ்கோப்பே இல்லாம இருந்ததுன்னா நம்ம ஒண்ணும் செயல்பட முடியாது. ஸ்கோப் இருந்தா தானே செயல்பட முடியும், ஸ்கோப் உள்ள இடத்துல செயல்படலாம், ஸ்கோப்பே இல்லாத இடத்துல நம்ம செயல்பட முடியும். ஆனா அந்த அந்த மாதிரி இப்ப இறப்பு இருக்கும்போது அந்த இறப்பு அறிஞ்சிக்க முடியுமாயா? அறிஞ்சிக்கிறதுங்கிறது ஜாதக ஜோதிடங்கள்ல ஓரளவு சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்லுவாங்க, அது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாமளே நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி யோக சாதனைகள் அதுக்குள்ள பெரிய சில இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி தெரிஞ்சுக்கிடலாம். அது 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 அந்த ரூட்ல பிரயாணம் பண்ணணும். ஓகே, சரிங்க, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ ராஜேஷ், மீட் பண்றோம். தேங்க்யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் ஆண்டனி, அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஃப்ரம் சென்னை, அட்மிட் பண்ணுறேன், நீங்கள் அட்மிட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆண்டனி பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சின்ன வயசுல ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும் போது ஹிஸ்டரியில ஒரு லெசன்ல நான் படிச்சிருக்கிறேன் ஐயா. என்ன அப்படின்னா, பாபரோட பையன் வந்து ஹுமாயூன், அந்த ஹுமாயூன் வந்து ரொம்ப சிக்கா சாகுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பாப்ல. அப்ப பாபர் வந்து பிரேயர் பண்ற மாதிரியும் வந்து என்னுடைய உயிரை நான் வந்து கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக ஹுமாயூன் உயிர் பிழைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேயர் பண்ண மாதிரியும் அது ஹுமாயூன் வந்து உயிர் பிழைச்சுற மாதிரியும் ஒரு சம்பவம் வந்து நான் ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறேன். அப்ப ஒருத்தருடைய பாவம் ஒருத்தருடைய வினையை இன்னொருத்தர் சுமக்க முடியுமா? கர்ம வினையோ இல்ல இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வியாதியையோ இல்ல ஏதாவது ஒரு வினையோ இன்னொருத்தர் ஏத்துக்க முடியுமா? சில இதுகள்ல அப்படி இப்போ சில இப்போ பாத்தீங்கன்னா சில ஞானிகள் கூட அடுத்தவங்களுடைய சில இதுகளெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னும் போது அதனால உள்ள சில பலங்கள் சில இதுகள்லாம் இவங்களுக்கு சில வேதனைகளை இவங்க அனுபவிக்கிறாங்கிற மாதிரிலாம் சில சிலவனுடைய லைஃப்ல அப்படியெல்லாம் வருது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அளவு குறைஞ்ச அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க அப்படியே எல்லாருமே ஏற்றுக்கிட முடியாது, ஓரளவு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உள்ளார்ந்த பிரார்த்தனை மூலமா வந்து மத்தவங்களுடைய துன்பத்தை அடுத்தவங்க சுமக்க முடியுமா? அடுத்தவங்க நம்மளுடைய சக்தி மூலமா அடுத்தவங்களை குணப்படுத்தினாலுமே கூட அது வந்து இவங்களுக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியோ அல்லது ஏதாவது வகையில பாதிப்பாகவோ வர்ற மாதிரிதான் சில இதுல சில சம்பவங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அதனால இப்ப மொத்தத்துல அது வந்து ஒரு ஜெனரலா அது அந்த அட்வைஸ் பண்றது இல்ல. இருந்தாலும் ஒருத்த அளவுக்கு பிரார்த்தனை மூலமா குணமாக்குற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அது அதுக்கு ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். ஓகே, அப்ப ஒருத்தருடைய பாரத்தை வந்து இன்னொருத்தர் சுமக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வகையில ஏன்னா அது வந்து ஆதென்டிக்கா சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க, தேங்க்யூ. ஓகே, நன்றி ஆண்டனி. மியூட் பண்றவங்களா தமிழரசி அவங்க வந்திருக்காங்க, திரும்ப அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க.
வணக்கம் ஐயா, மறுபடியும் வணக்கம் ஐயா. ராஜேஷ் பேசும்பொழுது விதியை விதியை பத்தி விதிஷ் கேட்டாரு, நீங்க விதியும் கர்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்கயா. இப்ப விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு. இப்ப என்னோட விதி எது அப்படிங்கறத நான் தியானத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடியுமா? இது முதல் கேள்வி ஐயா. ரெண்டாவது கேள்வி, மனிதர்களாகிய நமது கர்ம வினைகள் இயற்கைய பாதிக்குமா? இதனாலதான் இயற்கை பேரழிவுகள் வருதா? நன்றிங்க ஐயா. அதாவது சில இயற்கை அம்சங்கள் வந்து நிர்வாகம் பண்றதுக்கு சில தெய்வீக சக்திகள்லாம் இருக்குது, அதனால அதனுடைய நிர்வாகம் தான் அது. ரெண்டாவது நாம என்னன்னு சொன்னோம்னா, நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி இயற்கையினுடைய மாற்றங்கள் சீற்றங்கள்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜெனரலா உள்ளது, உங்களுக்கு தெரியாது. கரெக்டா போய் நம்ம இதை வச்சு இதை மாற்றி அமைக்க முடியும், அதை வச்சு இதை பண்ண முடியும் என்கிற மாதிரி எல்லாம் நம்ம அப்படியே ஒரு ஈக்குவேஷன் எல்லாம் போட முடியாது. ஜெனரலா சொல்லலாம், ஒன்னோட ஒண்ணு இதோட தொடர்புடையதா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பாதிப்பும் இருக்கத்தான் செய்யுதுங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் என்னன்னு நாம இதுல இருந்து இந்த மாதிரி இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நாம நல்லதே நினைச்சு நல்லதே செய்யணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அவ்வளவுதான் அந்த முடிவு வந்து நம்ம ஆகாமிய கர்மாங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வருது. அது அதை எல்லாருமே அங்கீகரிக்கிறோம். எல்லாரும் இது வந்து சாஸ்திரங்களும் அங்கீகரிக்குது, நாமும் அங்கீகரிக்கிறோம். அது வந்து செயல்பட்டு செயலுக்கு வரவும் செய்யுது. சிலவங்க நிறுவனம் ஆகுதுங்கிறதையும் கூட சிலவங்க சொல்றாங்க. அதனால நாம ரொம்ப போட்டு நம்ம இது பண்றதோட, நாம நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லது நிகழும்ங்கிறோம். மொத்தத்துல வந்து என்ன கர்மாங்கிறதே வந்து நம்ம பனிஷ்மெண்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படல, எல்லாமே நம்ம வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்படும் பொழுது நாமளே நல்ல வழியில போயிட்டோம்னா அப்புறம் அதை வழி நடத்த வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. நாமளே வழியில போயிட்டு இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு அதை வழி நடத்தணும்? நம்ம நாம தான் நல்ல வழியில தானே போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து நம்ம நல்ல வழியில போறதுதான் நம்முடைய நோக்கம். அதனால நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணணும்ங்கிறதுக்கு இந்த கர்மா தியரிய வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா எடுத்து. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா? கண்டினியூஷன் மியூட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க அன்மியூட் பண்றவங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஐயா. அந்த முதல் கேள்விக்கு என்னங்கய்யா, அதாவது எனது விதி என்ன அப்படிங்கறத நான் தியானத்தின் மூலமா தெரிந்து கொள்ள முடியுமா? இல்ல தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுக்கிட்டாங்கம்மா, அது தெரிஞ்சதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிறீங்க. நிம்மதி இல்ல, நிம்மதியை குறைக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் அங்க இருந்துன்னு வச்சுக்கிட்டோம்னா தேவையில்லாம அனாவசியமா நம்ம வந்து அதை ஏன் நினைச்சிட்டு இருப்பாங்க? நல்லா தெரியாம இருக்கிறது நல்லது. அது தெரியக்கூடிய ஆற்றல் எல்லாம் பெருகிட்டு நடக்க வேண்டிய அவசியம். நமக்கு எது நமக்கு நிதர்சனமா தெரியுதோ அதே போதும் அது. அதனால அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம பண்றது தெரியலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அது அவசியம் இல்லையாங்க. இப்ப ஐயா பேசிட்டு இருந்ததுல கேட்டதுல ஒரு தெளிவு என்னன்னாக்க, நம்ம அந்த கர்மாவில இருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு நல்லது, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வருதுங்கிற அந்த ஒரு புரிதல் ஐயாவோட பேச்சுல கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஜாதகம் ஆஸ்ட்ராலஜி, சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பையில இருந்து சரி இந்த ஜாதகத்து மேல ஆஸ்ட்ராலஜி மேல ஒரு ஈடுபாடே இல்லை கிடையாது அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்தேன். சோ நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. சோ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும், ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து கோள்களுடைய இயக்கத்தை வச்சுதான் எல்லாருமே கிடைக்கிறான்னு சொல்றாங்க, ஆக்சுவலா புதுசா எனக்கு அது தெரியாது. சோ இந்த ஆஸ்ட்ராலஜிக்கும் கர்மாவுக்கும் என்ன ரிலேஷன், ஏதாவது ரிலேஷன் இருக்கு அப்படிங்களா? இல்லாதான் இதை வச்சுதான் ரிலேட் பண்ணி சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பிராரப்த கர்மா என்னங்கிறது அதுல வரும். சஞ்சீத கர்மாவை பத்தி இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணிருக்கோம். பிராரப்த கர்மாவை பத்தி சொல்றதுதான் வந்து ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் அதை பத்தி சொல்லுவாங்க. அதுல அந்த பிளானட்டரி பொசிஷன் வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. போடும் பொழுது அவங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த வயசுல என்ன நடக்கும், இந்த வயசுல என்ன நடக்கும் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே வந்து அவங்க ஆகாமிய கர்மாவுக்கு கட்டுப்பட்டு
நாம நல்லதே பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நடக்கிற மாதிரி எழுதி இருக்கிறபடி அதை சொன்னபடி எல்லாம் நடக்கணும்னு கட்டாயம் தான். எல்லாமே மாறுதல் கொடுத்து ஆமாங்க ஐயா சொன்ன மாதிரி அவங்க சொல்றது எல்லாம் எல்லாமே நடக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமாங்க ஐயா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட லைஃப் நடந்தது என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அடுத்தது வந்து உங்களுக்கு குழந்தை அடுத்த குழந்தை இருக்காது அது ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது அடுத்த குழந்தை இருக்கவே இருக்காது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு. ஸோ ஆனா வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுடைய கர்மாவில இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஆனா ஸோ அந்த வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி அவங்க சொன்னது வந்து ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இதை உறுதிப்படுத்ததாவது அமைதியா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த ஆஸ்ட்ராலஜியை முழுக்க முழுக்க நம்ம நம்ப வேண்டிய அவசியம் உண்டுங்களா? உண்மையிலேயே அதுல அதை உண்மையிலேயே நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாங்க. எப்படிங்க அவங்களால வந்து என்ன ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா எப்படி அவங்களால வந்து என்னுடைய அந்த கிராம ஆகாமி அந்த பிராரப்த கர்மத்தினுடைய ரெக்கார்டெல்லாம் எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்தான் அவங்களால எப்படி இந்த ஜுவாஸ்ட்ராலஜினால அவங்களால எப்படி அவங்களால கணிச்சு சொல்ல முடியும் இல்ல அது ஒரு சயின்ஸ். சிலதுகள்லாம் அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, சிலதுகளெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஆனா ஏன்னா நம்மளை பத்தியே தெரியாதவங்க அதை அந்த இதை வச்சு பார்த்தே அவங்க கரெக்டா சொல்லிடுறாங்கல்ல. நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேரு நம்ம அதெல்லாம் அவங்க எப்படி தெரியும் நமக்கு? யாருக்காவது ஒருத்தருக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாதவங்களுக்கு நீங்க சொன்னாதான் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு என்னங்கிறதுலாம் சொல்ல முடியும். இப்ப அதெல்லாம் வச்சு அவங்க கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்ப ஏதோ அது ஒரு சயின்ஸ், அதை நம்ம அதை வந்து நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட இடம் வரைக்கும் அதை ரிலே பண்ணிவிடுங்க. நீங்க மொத்தத்துல அதை ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நல்ல செயல்களை நீங்க ரிலே பண்ணாலே போதும். நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்க அறிவுக்கு என்ன தோணுதோ அதை ரிலே பண்ணாலே இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம். பட் இருந்தாலும் அதுக்காக அது முழுக்க பொய்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்கய்யா. ஏன்னா இந்த ஆஸ்ட்ராலஜியை பொறுத்தளவு என்னன்னாக்க, இந்த ஆஸ்ட்ராலஜி கர்மாவுக்கும் இப்ப நம்ம இந்தியாவில்தான் வந்து கர்மா பத்தி அதிகமா வந்து நிறைய பேர் பேசுவாங்க. இது சம்பந்தமா எங்க லோக்கல் லெவல்ல நைஜினஸ்டா பேசும்போது அப்படின்னா என்ன ஆஸ்ட்ராலஜினா என்ன, எந்த ஒரு பேசிக்கே ஒரு இது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஆஸ்ட்ராலஜி வேற கண்ட்ரிஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மேட்டர் வந்து அப்ளிகபிளே கிடையாது. ஆஸ்ட்ராலஜி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆஸ்ட்ராலஜி ஐயா சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸும் சொல்றீங்க ஐயா சொல்றீங்க. பட் ஆனா அந்த சயின்ஸ் வந்து ஒரு இடத்துல சொல்லுங்கய்யா, இல்ல ஒவ்வொரு நாட்டுலயுமே அவங்களும் ஏதோ ஒரு வகையான சில நம்பிக்கைகள் சில இதுலாம் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஜீசஸ் கூட அவர் சிலுவையில அறையிறது கூட அவங்க ஏதோ ஒண்ணு நம்ம என்ன நிர்ணயிக்கப்பட்டதுதான் விதிக்கப்பட்டதுதான்ற மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் கூட இதுல சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வரும். அப்படி சில இதுகளெல்லாம் ஒவ்வொரு இதுகள்லயும் ஒவ்வொரு நாட்டுகள்லயுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில நம்பிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு பத்தி தெரியல, பட் இருந்தாலும் வச்சிருக்கிறாங்க. சரிங்கய்யா. அல்டிமேட்டா ஐயா சொன்ன இது என்னன்னா, அந்த நம்ம கர்மாக்கள் வந்து நமக்கு கெடுதல் செய்யறதுக்காக இல்ல, நல்லது நம்ம வழிகாட்டுறதுக்காக தான் வருதுங்கிற அந்த புரிதல் இல்ல. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் வெங்கடேஷன். மியூட் பண்றவங்க நெக்ஸ்ட் மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ், அவங்க கிட்ட அவங்களை அன்வைட் பண்றேன், அவங்க பேசலாம். மதியழகன் நீங்க அன்வைட் பண்ணிக்கங்க. பிறகு நாம விடுதலை அடைஞ்சோம்னா கர்மால இருந்து விலகிறோம், கர்மா சுத்தமா அழிஞ்சிருது, கர்மா கிடையாது நமக்கு. இப்ப கேக்குதுங்களா? இப்ப வந்து நம்ம விடுதலை அடைந்த பிறகு நம்ம கர்மாலேருந்து முற்றிலும் விடுபட்டு வந்துடுறோம், கர்மா நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம கருத்து மூலமா புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதுக்கு நான் ஒரு கதை கேட்டதுல, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த கேன்சரால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட சீடர் விவேகானந்தர் வந்து தவம் செய்வார். அவரு வந்து அவரு அவஸ்தப்படுறத பார்த்துட்டு கொஞ்சம் அவரு தவம் செய்யறதா சொல்லுவாங்க, அது ஒரு இதுல இருந்து குணமாகணும்னு. அப்ப அவரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கேட்பாரு, இது மாதிரி நீ அதை இது மாதிரி செஞ்சினா நான் இந்த பிறவிலே இதை அனுபவிச்சு போயிடலான் இருக்கேன், நீ வேற எனக்கு இன்னொரு பிறப்பை கொடுத்துருவோம் இருக்கு, அதனால இதை என்னை அனுபவிக்க விடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, இதுல ஞானம் அடைஞ்சவரு ஏன் பயப்படணும், அதாவது விடுதலை அடைஞ்சவர் வந்து
வந்து அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு பிறவி இருக்கக்கூடாத, அப்ப கர்மா முற்றமா விலகிட்டு அடுத்த பிறவி இருக்கக்கூடாது அவருக்கு. ஆனா அவரோட கேள்வி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பிறவி வந்துரும் அப்படின்னு சொல்றாருங்களே, இத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? இல்ல, அவர் பிறவிங்கிறது வந்து அவரே என்ன சொல்லிட்டோம்னா, போன பிறவில நான் இப்படி இருந்தேன், அடுத்த பிறவில இப்படி இருந்தேன், இந்த பிறவில இப்படி இருக்கிறேன், எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இருந்தானோ அவனே ராமகிருஷ்ணனாக பிறந்திருக்கிறான் எல்லாம் சொல்லும் பொழுது நல்ல பிறவி தானே பிறந்திருக்கிறாங்க. நல்லது செய்யறதுக்கு ஒரு பிறவி எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால கான்செப்ட் படி பார்த்தாங்கன்னா பிறவியே வேண்டான்னு வந்தா என்ன இருக்கு? பிறவியே வேண்டாம என்ன பண்ண போறோம்? இருந்தான்னா வேற என்ன பண்ணிட்டு இருப்போம்? சும்மா உட்காந்து போர் அடிச்சுட்டுதானே இருப்போம். ஒரு பிறவி பிறந்து நல்ல பிறவியில நாலு நல்ல காரியங்கள் பண்ணலாம் தானே. என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப வந்து பிறவிய வந்து தவிர்க்க முடியாது, அல்லாட்டிய வந்து அப்ப வந்து ஏதோ இப்ப நல்ல பிறவி எடுக்கணும்னு ஒரு சாய்ஸ் இருக்கலாம, ஒழிய பிறவிய வந்து அவரால் தவிர்க்க முடியாதுன்னு அர்த்தம், அப்படித்தானே எடுத்துக்கணும் நம்ம? இல்ல, அவருடைய கான்செப்ட் என்னன்னா எது விதிக்கப்பட்டதோ அதை அனுபவிச்சுட்டு போறேங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பிறவில அனுபவிக்கணும்னு சொல்றத விசாரிக்காம அனுபவிச்சுட்டு போயிடலாம் ஒரு முடிவு பண்ணிருக்கலாம். அடுத்த பிறவி இருக்குதா இல்லையாங்கிறது வேற, அடுத்த பிறவி இல்ல போய் இதே இந்த பிறவில அனுபவிக்க வேண்டியது அடுத்த பிறவில அனுபவிக்கிறேன்னு ஏன் போஸ்ட்போன் பண்ணுவானேங்கிற மாதிரி ஒரு பண்ணிருக்கலாம். அதனால அவர் என்ன கான்செப்ட்ல எப்படி சொன்னாருங்கிறது நம்ம அவர்கிட்ட எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அவர் வந்து இதை அனுபவிக்காம இவருடைய பிரார்த்தனையினால அவர் குணமாயிட்டாருன்னா, ஞானம் அடைஞ்சாலும் அதாவது விடுதலை அடைஞ்சாலும் அடுத்த பிறவில இதை அனுபவிக்க வேண்டியங்கிற ஒரு பயத்துல சொல்ற மாதிரி இருந்தது. அதுக்குதான் அந்த கருத்து கட்டணம் அப்படி எடுத்துக்கலாம். ரைட், பிறவி இல்லாம போறது இல்ல, இந்த தடவை அனுபவிக்க வேண்டியது அடுத்த இதுல போய் அனுபவிக்க வேண்டாமேங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல, நீங்க ஒரு இதுல சொல்லியிருக்கீங்க வந்து பிறவி வந்து நம்ம கையில தான் இருக்க, நம்மளுடைய சாய்ஸ் தான் இருக்குது, பிறவி எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லாட்டி நம்ம தேவையில்லாம. டிப்ரேஷன் ஆன பிறகு நம்ம கையில தான், ஏன்னா நம்ம வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணணும்னா பிறவி எடுத்துக்கலாம். ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா பிறவி எடுக்க வேண்டியது இல்லை, வேணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவா வந்து யாருமே பிறவி எடுத்துறாங்கன்னா ஒரு மகிழ்ச்சிக்காகவும் இன்பத்துக்காகவும் தான் பிறவி எடுப்பாங்க. ஞானிகளை பொறுத்த அளவுல இன்பத்துக்காக பிறவி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஒண்ணு நல்ல காரியங்கள் பண்ணணும்னு இங்கதான் பிறவி எடுப்பாங்களுடைய, நான் வந்து இந்த இன்பங்களெல்லாம் அனுபவிப்பேன், அந்த இன்பங்களெல்லாம் அனுபவிப்பேன், அதுக்காக நான் பிறவி எடுப்பேன் சராசரி மனிதனுடைய எண்ணம் வந்து ஒரு இன்பங்கள்லாம் பல விதமான இன்பங்களோட இருக்கணும், பல விதமான இன்பங்கள்லாம் அனுபவிக்கணும், நல்ல வசதியோட வாழணும், இந்த இதுல வசதி இல்லாம வாழ்ந்துட்டேன், அடுத்த பிறகு வசதியோட வாழணும், இப்படி எல்லாம் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கலாம். ஞானிகளுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு ஆசைக்காக பிறகு எடுக்க மாட்டாங்க. அவங்க பிறகு எடுக்கிறதா காரணம் பிறகு எடுப்பாங்க. இதுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஞானி ஆனாலும் விடுதலை ஆனாலும் இந்த பிரார்த்த கர்மால விதிக்கப்பட்ட வியாதியில இருந்து தப்பிக்க முடியாது இல்லைங்களா? சில தவிர்க்க முடியாத நோயில இருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லைங்களா? சொல்றோம் நம்ம செய்ய வேண்டிய கடமை நல்லது பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா தேவையில்லாதது நீங்க கூட செய்யணும், நம்ம செஞ்சு முடிஞ்சதும் நல்லது பண்ணிட்டு போவோம். இதுல வந்து என்னுடைய கேள்வி ஓகே ஓகே. அப்ப வந்து நம்ம வந்து ஆகாமிய கர்மாவால தீர்க்க முடியாத இந்த பிரிவில நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், ஞானம் அடைஞ்சாலும் என்னுடைய நண்பர் அது மாதிரி பாதிக்கப்பட்டாரு அவரு, ஏன்னா ஏறக்குறைய ஞானினே சொல்லலாம் அவர, எதிர்பார்க்காம இறந்துட்டாரு அவரு. அதனால எனக்கு இந்த கேள்வி வந்தது, ஏன்னா நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு,
அப்படி இருந்த வந்து தவிர்க்க முடியாத நோய் வந்துட்டுங்கும் போது எனக்கு இந்த கேள்வி எனக்கு வந்தது. ரைட் ரைட், நல்லதுங்க ஐயா, நல்லது. இப்ப இது வந்து நம்ம எல்லா இதையுமே வந்து ஒரு அனுமானமா இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்குள்ள கொண்டு வரோம். அவ்வளவுதான், நம்ம எடுக்க முடியாது. இப்ப இருக்குதுங்கிற இப்படி இருக்கலாம்னு நம்ம ஒரு அனுமானிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு தெரியாததே அனுமானிக்கிறோம். அவ்வளவுதான். சிலதுகள்ல கொஞ்சம் ஏறக்குறைய குறையாம இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். அது நம்ம தான் ஃபிக்ஸட் ட்ரூத் சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆக வந்து பிராப்த கர்மாவில அணிவிக்க வேண்டியது அனுபவிச்சுதான் ஆகணும். அது வந்து நம்ம விடுதலை அடைஞ்சா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாறாததுக்கும் இல்ல, மாறாததுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதான் சிலது வந்து அதையும் நம்ம கட்டுப்படாத அம்சங்களும் இருக்கலாம், கட்டுப்பட முடிய அம்சங்களும். ஆனா பொதுவா என்னன்னா எல்லாமே நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில வழி நடத்துறதுக்காக கொண்டதாக நம்ம எடுத்துக்கோம். ஏன்னா கர்மாங்கிறதே நமக்கு வந்து பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி வரலாம். அந்த வியாதினால நம்ம வந்து அவரே பெரிய ஞானிய வந்து துன்பத்தை அனுபவிச்சாருங்கும் போது அதனால இந்த கேள்வி கேக்குறேன். அப்ப வந்து நம்ம ஆர்த்த கர்மால நல்லா இருந்தா கூட நம்ம வந்து இத வந்து நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு அந்த கேள்வி கேட்டாங்க. அவரே வந்து என்னன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணலையா, மனப்பூர்வமா ஏற்றுக்கிடலாம். ரெண்டாவது எதையுமே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்றுக்கிட மாட்டேங்கும் போதுதான் பிரச்சனையே வருது. எல்லாமே ஓகே பிரச்சனை, அது எப்படி வந்தாலும் சரி. ஆமா ஆமா, அங்க போராட்டம் இல்ல. நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி. ஓகே, ஓ தேங்க் யூ மதியழகன். உங்களை மியூட் பண்றேன். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா அது வரைக்கும் வந்து ரெண்டு கேள்வி உள்ளே இருக்கேன், நான் ரைஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். தெரியுது இல்லையா? ஓகே, பிரபா பிரான்ஸ் அவங்க கேக்குறாங்க. அவங்க கேள்வி, பிறப்பு நம் விருப்பத்தின் படிதான் அமைகிறது, நிர்பந்திக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் ஒருவர் விரும்பி தம் பிறப்பை நிறுத்தும் பட்சத்தில் அவர் செய்த வினைகளை யார் அனுபவிப்பது, அவை எங்கே செல்லும்? நன்றி ஐயான்னு கேட்டிருக்காங்க. நாம எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கோம், அவ்வளவுதான். பிறக்கிற வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கும். அதாவது என்னன்னா, பிறப்பு வந்து நாம இப்ப நினைக்கிறோம் நம்ம பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி. நம்ம மரணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லி சொன்னா, அந்த உடல் மட்டும்தான் நமக்கு இல்லாம போகும், நம்ம மனோ சரீரம் இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப மனோ சரீரத்துடைய கண்ணுக்கு எல்லாமே தெரியும். அவ நமக்கு முன்னால இன்பம் துன்பங்கள் எல்லாமே இருக்கும். அப்ப அத நமக்கு பங்கு வைக்க முடியாது. பாடி இருந்தாதான் பங்கு வைக்க முடியும். அதனால நமக்கு வந்து நான் பங்கு வைப்பேன்னு சொல்லி நம்ம அந்த ஒத்தக்காரில் நின்று இப்ப நமக்கு சொல்லலாம், பிறப்பு வேண்டாம்னு சொல்லி சொல்லலாம். பாடி விட்டு வெளியே போன பிறகு எனக்கு தான் முதல் பிறப்பு, எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒத்தக்காரில் நின்று வந்துடுவோம். அதனால நம்ம சும்மா சொல்றோம், பேருக்கு சொல்றோம், பிறப்பை எடுக்கலன்னு சொன்னா, பிறப்பை விரும்பலன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போனவரு எல்லாருமே பிறப்பை விரும்புவாங்க. அதனால அது ஞானிகள் வேணா பிறப்பை விரும்பாம இருக்கலாம், மற்றவங்க எல்லாருமே பிறப்பை விரும்பத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து உடலோட இருந்தாதான் சில காரியங்கள் பண்ண முடியும்ங்கிற ஒரு இது வரும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கும், அந்த தேவையான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாது. தேவையே இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, தேவையா இருக்கிற வரைக்கும் செயல்படுத்தணுங்கிற ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பிறவியினுடைய அவசியமும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பிறவியை டிமாண்ட் பண்ணிருக்கோம். வெங்கடேஷன் நைஜீரியா அகைன் வந்திருக்காரு, அன்மியூட் பண்றேன். அக்கா தங்கச்சிங்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு சோல் குரூப்பா, இப்ப நீங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு பிறப்பெடுத்து வராங்க அப்படிங்கும் போது அப்படி வராங்கனாக்க, சோ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல பர்டிகுலர் ஃபேமிலியில அவங்க தேர்ந்தெடுத்துதான் பிறப்பெடுத்து வர்றதுக்காக விருப்பப்பட்டு அந்த மாதிரி ஃபேமிலியில சந்தர்ப்பங்கள்
பறக்கணுமா வேண்டாமாங்கிறது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. எப்படி பறக்கணும், என்ன மாதிரி பறக்கணுங்கிறதெல்லாம் வேற சில சக்திகளுடைய கையில இருக்கு. அதுதான் அவங்க அவங்கதான் வந்து பிரதர் சிஸ்டர் நிர்ணயம் பண்றது. உங்களுக்கு சொல்ல போனா அவங்களுக்கு மனித பிறப்பே கிடைக்குதாங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. வேற பிறப்பு கூட பிறக்கலாம். அதனால பிறகு இதுல பிரதர் சிஸ்டர்லாம் அடுத்த கட்டம். அதெல்லாம் வந்து வேற சில சக்திகளுடைய கையில இருக்கு. சரிங்க, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லது. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஓகே, மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் ஸ்கிரீன்ல இருக்கியா, அதை ப்ரொஜெக்ட் பண்றேன். தெரியுது இல்லையா? ஓகே. பகவத் பவானுக்கு பகவானுக்கு நமஸ்காரம். சஞ்சித கர்மா தான் அனுபவிக்க பிராரப்த கர்மா இப்போது வந்திருக்கிறது என்றால், இந்த பூமியில் என்னுடைய முதன் முதலில் உள்ள பிறப்பில் சஞ்சித கர்மா இல்லையே, அப்படி என்றால் பிராரப்த கர்மா எப்படி நடக்கும்? எல்லாமே ஆகாமிய கர்மாவா இருக்கலாம் தானே. பிராரப்த கர்மா இருக்கு எல்லாமே. ஆரம்பத்துல ஆகாமிய கர்மா வந்தானே எல்லாமே வருது. ஆகாமிய கர்மம்னா நீங்க இப்ப என்ன செய்யறீங்களோ செய்யறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நீங்க என்னோடலாங்கிற மாதிரி இருக்கலாம் தானே. ஆகாமிய கர்மாவில இருந்தா எல்லா கர்மாவுமே உருவாகுது. ஆகாமிய கர்மா எப்பவுமே புதுசா தான் உருவாகுது. அந்த புதுசா உருவாகிற கர்மா ஆகாமிய கர்மா. அது எப்பவும் இருக்கலாம், எப்பவும் தான் உருவாகலாம். பிராரப்த கர்மா இல்லாமலேயே, சஞ்சித கர்மா இல்லாமலேயே ஆகாமிய கர்மா மட்டும் கூட உருவாகும். அது எல்லா கர்மாவையும் கிரியேட் பண்ணி கொண்டு வரும். ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. தமிழரசி வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். எஸ், தமிழரசி. வணக்கம் ஐயா. ஐயா, நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நன்மையும் செய்யறாங்க, இந்த பிறவியில தீமையும் செய்யறாங்க. இப்ப தீமை செய்யறவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஆன்மா வந்து இறைவனோட போய் சேர முடியாது. அதனாலதான் நம்ம அமாவாசை, திதி, தர்ப்பணம் இதெல்லாம் செய்யறோம், ஏழைகளுக்கு உதவி செய்யறோம். இந்த புண்ணியங்களை வாங்கிக்கிட்டு அந்த ஆத்மா இறைவனை போய் அடைஞ்சிருது. அப்ப அதுக்கு வந்து கர்மா இல்லை தானுங்கய்யா? இறைவனை போய் அடையும் பொழுது அவர் திடீர்னு இறந்தாலும் அவர்களுக்கு கர்மா உண்டாங்கய்யா? இல்ல, எல்லாருமே வந்து இறைவனை அடைஞ்ச பிறகு கர்மாங்கிற மாதிரி எல்லாம் வராது. அதனால மொத்தத்துல வந்து இறைவனை அடையிறதுங்கிற மாதிரி எல்லாம் மற்ற நம்பிக்கைக்காக சொல்றது. மற்றபடி கர்மா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு தனி வியக்தியாகத்தான் இருந்துட்டு இருப்பாங்க. இறைவன் அடைகிறதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. இருந்தாலும் நம்பிக்கைக்கு நம்ம இறைவன் அடையிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நம்பிக்கை நம்மளது மன திருப்திக்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடியற வரைக்கும் நீங்க மியூட் பண்ணிக்க வேணாம். உங்க க்வெஸ்சன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா தமிழரசி அவர்களே? முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாக்டர் ராஜன் வந்திருக்காங்க. டாக்டர் ராஜன், உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க, அது ரெக்கார்ட் ஆயிடும். எஸ், பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், கேக்குதா? ஐயா கேக்குது, பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நான் நாகர்கோவில் இருந்து பேசினேன் ஐயா. நீங்க அன்னைக்கு எனக்கு க்வெஸ்சன் கேட்டேன், அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைங்களை பத்தி கேட்டேன். அப்ப நீங்க வீடியோ லிங்க கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொன்னீங்க ஐயா. ஆமா, வீடியோ லிங்க ஃபுல்லா பார்த்தேன் ஐயா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு அந்த பேசிக். இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம என்னதான் படி இது பண்ணியிருந்தாலும் உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நாலேஜ் கொடுத்துரு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ். ரொம்ப நன்றி ஐயா. நம்ம ஒவ்வொரு ஆளுமே இப்போ ஒவ்வொரு ரிலிஜியன் வயசாவே நம்ம வளர்ந்து வர்ற ஐயா. இப்போ கொஞ்சம் தெளிவா இல்லை, இன்னும் கொஞ்சம் கேக்குது ஐயா? கிறிஸ்டின் முஸ்லீம்னு ஒவ்வொரு ரிலிஜியன் வைஸா நம்ம வளர்றோம் ஐயா. அப்போ கர்மாலையோ அந்த இதுலயோ நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியவே முடியல. இத நாம வந்துமே இதை நிறைய தடவை நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போவும் எது உண்மை எது உண்மைன்னு சொல்லிட்டு இருந்ததுனாலதான் ஐயாவை எனக்கு பார்க்க முடிஞ்சது. இல்லாட்டி ஐயாவை வர வந்திருக்க மாட்டேன். நான் வேற யாராவது ஒரு வழியில போயிட்டு அதுலயே ஸ்டக் ஆகி அப்படி நின்று இருப்பேன்.
உண்மை எது உண்மை எதுன்னு சொல்லுறதுனாலதான் நான் ஐயா லெவல்ல இப்ப வந்து இப்போ ஒரு வீடியோவை வேற ஒரு இதுவே பாக்குறதோ அத நான் போறதா கிடையாது. ஏன்னா வாட் இஸ் த ட்ரூத், இப் யூ ஃபைண்ட் த ட்ரூத் யூ ஹேவ் டு ஸ்டாப் தேர். அந்த இதுல இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ நிறைய இப்போ இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த மக்கள்ல ஒரு பர்சன்ட், ஒரு பர்சன்ட்ல ஒரு சின்ன ஒரு 0.0% கூட இது அறிய முடியல. இப்போ ஒருத்தங்க வந்து சர்ச்சில் போயோ இல்ல மாஸ்க்ல போயோ இல்ல ரிலீஜிய போய் டெம்பிள்ல போயோ ஃபாலோ பண்றாங்கன்னா நான் இதுல இந்த வயசுல வர்றது வந்து ரொம்ப கம்மி. இப்ப நான் என் லெவல்லயும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரௌண்டிங்ஸ் இருக்கிறதுனால வர முடிஞ்சய்யா. அதே மாதிரி இந்த ஆட்களை இதுல வந்து இந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சு அவங்களும் நல்ல மாதிரி வாழணும்னு சொல்றதுக்கு என்ன வழி ஐயா? நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்ய வேண்டியதுதான். அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க, இப்ப நான் வந்து இப்ப நீங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து நான் வந்து என் ரூட்டுக்கு வாங்கினேன், உங்களை உங்களை நிர்பந்த கொடுத்த முடியுமா? ஏதோ ஒரு வகையில நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க அட்ராக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இங்க வந்துருவீங்க. அப்ப முடிஞ்ச அளவுல நாம வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுங்கிறத விட நமக்கு தெரிஞ்ச நல்லதும் நமக்கு தெரிஞ்ச பாசையெல்லாம் நடத்தணும் விளங்குற மாதிரி சொல்றது நம்முடைய கடமை. விளங்காம சொல்லிட்டாங்கன்னா யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுல நாம இங்க என்ன தெரியுமோ அதை அடுத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளவுதான். அது சிறுக சிறுக யார் யாருக்கு தேவையோ அது கிராஜுவலாம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஆனா சிலதெல்லாம் காலப்போக்கில் தான் எடுப்பாங்க. ஒரே நாடுல உலகமே மாறிடும் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் அதுக்காக நாம சும்மா இருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச நல்லத நமக்கு தெரிஞ்ச மொழியில அடுத்தவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றது நம்ம கடமை. அதை நம்ம செஞ்சுட்டே போவோம். ஐயா இதுல இனியும் இருக்குது ஐயா, இதுல என்ன சொல்றாங்கன்னா சிலவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்தாலும் சிலவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ ரிலிஜியஸ் பைசாவோ ஏதோ ஒரு இதுல இருக்கிறவங்க நம்ம நல்லதா இதுதான் இது பண்ணி சொன்னாலுமே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் ஆக மாட்டேன். இப்ப நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறேன், என் ஃபீல்ட்ல இருக்க எனக்கு கூட உள்ள ஒரு ஸ்டாஃபு கூட ஹெல்த்னு என்னன்னு சொல்லி வாட் இஸ் மீன் பை ஹெல்த், ஹவு டு லீட் ஹெல்த்தி லைஃப்னு சொல்லி கொடுத்தாலுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நானும் சில ஒரு லெவல் வர சொல்லுவேன், அதுக்கப்புறம் விட்டு வேணாம் அவுட்டு லீடர் கேப்போம். அவங்க வந்து வேற அவங்க ஒரு வேல அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேல வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் அது வந்து அவங்க அறியாமைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இதுலயுமே நான் கேட்டதுல சொல்லுவாங்க அவங்கவுங்க கர்மாவா இருக்கும், அவங்க கர்மாக்கு வந்து அவங்க அக்செப்டன்ஸ் வந்து அவங்க கர்மாவை பொறுத்துதான் அந்த அக்செப்டே ஆகும், இல்லாட்டி ஆகாது, இல்லாட்டி அவங்க இதுல ஏறாது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. பட் இதுல என் வீட்லயுமே என் வீட்லயும் என் ரிலேஷன் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள்லயுமே அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அந்த லெவல்ல தான் போறாங்க தவிர வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு சொல்லி யாருமே ஃபைண்ட் பண்ணதுக்கு ரெடியா இல்லை. அதை மாத்ததுக்கு ஏதாவது மாத்த ஐயா சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சு வரணும், பட் அவங்களுக்கு வந்து புரியல அது. அதை மாத்துறதுக்கு என்ன ஐயா சொல்யூஷன்? இப்போ நாம ஸ்கூல்ல நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துற மாதிரி நாம சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சா தானே எடுத்து இது பண்ண முடியும் அவங்களுக்கு சேரும். ஸ்டூடெண்ட்ஸ் போது சிலமே அடி கொடுத்து கூட படிக்க வைக்கலாம். இப்ப நம்ம வந்து நம்ம நம்ம கருத்தெல்லாம் ஏற்றுடுங்க அடி கொடுக்க முடியுமா எல்லாருக்கும்? அதனால அது காலப்போக்கில்தான் எல்லாமே வரும். அது மெல்ல மெல்ல வரட்டுமா, இப்ப ஒன்னும் எவ்வளோ காலம் என்னெல்லாமோ நடந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மண் தோன்றதுக்கே எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் ஆயிருக்குங்கிறாங்க. ஒரு மண் தோன்றதுக்கு பிரபஞ்சத்துல என்னெல்லாமோ எப்படி எல்லாமோ ஆகி மண் ஆகி என்னெல்லாமோ ஆகி பல விதமான மாற்றங்கள் பரிமாணங்கள்லாம் வந்து கோடி கோடியான வருஷங்கள் ஆயிருக்கு. அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க போகும்போது கொஞ்சம் வெயிட் எல்லாமே இங்க வெயிட்டிங்ல போட்டுமேங்கிறதெல்லாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அதுக்காக நாம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்ச மொழியில நம்ம சொல்லிட்டு போறதுல நம்ம இப்போ வந்து பெரியவங்க வயசானவங்க வந்து அவங்களுக்கு இப்ப எனக்கு தான் ஒரு 45 வயசு, பட் அந்த லெவல்ல எனக்கு ப்ராப்ளம்ஸும் எனக்கு இது இல்லை. ஏன்னா சரியா போச்சு ஐயா இது எல்லா வீடியோஸும் சொல்ல மாதிரி
சின்ன பிள்ளைங்களுக்கு மைண்ட்ல கள்ளத்தனமோ ஒரு இதுமே இருக்காது. அந்த ஃப்ரீ மைண்ட் அந்த மைண்ட்ல இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதான் கரெக்ட். பட் அந்த ஏஜ்ல சின்ன வயசுல ஒரு பையனுக்கோ ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கோமோ அது லாஸ்ட் லைஃப் வர ஃபாலோ ஆகி இப்ப வருது ஐயா. ஐயா டீச்சிங்கும் நம்ம இதையும் சின்ன வயசுல வந்து ஈஸியா நம்ம ஒரு ஆளுக்கு வந்து இதுதான் உண்மை இதுதான் இதுன்னு சொல்லி கொடுத்தா அந்த இதுல வளர ரொம்ப ஈஸியா வளர்ந்துரும் அவங்க ஐயா. அவங்களுக்கு கள்ளத்தனம்னா என்னன்னு வராது, அவங்களும் அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸா வருது, இல்ல ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம்ஸா கிரியேட் ஆகுது, இல்ல அவங்க ஒர்க் பண்ணதுல லைஃப்ல கிரியேட் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வராம நம்ம அவாய்ட் பண்ணி அவங்களை நல்ல லெவல்ல வளர்க்குறாங்களே ஐயா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுக்கே மோட்ஸ் உண்டா ஐயா? இல்லதான் அந்த மாதிரிதான் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணதே அந்த நோக்கத்துல பண்ணதுதான். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எந்த அளவுக்கு அவங்க பிரயோஜனப்படுதுங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் பொறுத்திருந்துதான் பாக்கணும். சரி ஐயா ரொம்ப தேங்க் நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே தேங்க்யூ டாக்டர் ராஜன், மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் நாராயண் ஃப்ரம் சென்னை பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க? எஸ் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் பாபுலால் ஐயா. யா ப்ளீஸ் ஐயா. ஐயா ஒரு கேள்வி வந்தது என்னன்னா, இறைவனை அடைய முடியுமா? ஒண்ணு, இந்த பிறவியின் நோக்கம் இறையை அடைவதா? ரெண்டு கேள்விகள் ஐயா. அதாவது பிறவியினுடைய நோக்கம் வந்து விடுதலை தான் நம்ம சொல்றது. இறைவனை அடைகிறதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஏதோ நமக்கு அந்நியமா என்னதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியும் அதுகிட்ட போய் நம்ம போய் லிங்க் ஆகிற மாதிரியும் அப்படி ஒரு கான்செப்ட் தான் வருது. சொல்லப்போனா இறைவன் தான் எல்லாத்துக்கும் பேஸா இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது நம்முடைய இன்னர் ஆர்பிட்ல இருக்கிறது இறைவன். அவுட்டர் ஆர்பிட்ல தான் நாம ஹியூமன் பீயிங்கா இருக்கோம் கூட அப்படி அவுட்டர் ஆர்பிட்ல தான். நம்முடைய இன்டீரியர் பார்ட் வந்து இறை அம்சமா தான் இருக்குது. அதாவது அடையிறது வைக்கிறதுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கா இருந்தோம் சொன்னா ஹியூமன் பீயிங்காவே நீங்க ஃபுல் ஃபிளஜா நீங்க செயல்பட்டா போதும். ஆனா நம்மளுடைய எண்ட் வந்து லிபரேஷன் தான். லிபரேஷன் சொன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது ஃப்ரீ ஃபுளோல செயல்படணும். அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த நல்ல இருக்கு. நீங்க லிபரேட்டடாவே வாழ்ந்து லிபரேட்டடாவே நீங்க உங்களுடைய லைஃப் எல்லாம் கொண்டு போறதுதான் அதான் நல்லா இருக்கு. இறைவன் அடைகிறதுங்கிறதுலாம் வந்து சில பக்தி மார்க்கம் அந்த மாதிரி மார்க்கம் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. இப்ப சில மார்க்கங்கள்ல பாடுபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறைகள் சில அனுஷ்டான முறைகள் சொல்லும் பொழுது அது இறைவன் அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம பயிற்சி பண்றதுக்கு அது சரியா இருக்கும். நமக்கு வந்து எல்லாத்தினுடைய விளைவு வந்து கடைசியில லிபரேஷன் தான். லிபரேஷன் அடைகிறதுதான் சரியான நல்ல. லிபரேஷன் கூட நம்ம இயற்கையான நல்லதான். அதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுறணுங்கிறத கண்டுபிடிக்கிறது ஞானம்னு சொல்லுவோம். லிபரேஷனுக்கு வந்து நம்ம உடன்படுற ஒரு தன்மையை இயக்கக்கூடிய ஒரு ஆதார சக்தி அது. அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா செயலுக்கும் அது ஆதாரமா இருக்கு. லிபரேஷன் நம்முடைய செயல்பாடு. என்ன செயல்கள் பண்ண முடியுமோ அதை செயல்படுவோம். தேங்க்யூ பாபுலால் சார். ஐயா ஐயா இப்ப நீங்க இவங்க தமிழரசி அம்மாவுக்கு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க இப்போ ஞானம் அடைஞ்சவங்க அப்புறம் எல்லாம் நல்லதும் பண்ணவங்க கடவுளோட கலந்துருவாங்க அப்படிங்கிறது நம்மளால அது சொல்ல முடியாது. அது அது வந்து அந்த மாதிரி நம்ம இப்ப நிறுவனமா நம்ம கூற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவருக்கு முன்னாடி பேசினவருக்கும் நீங்க சொல்லும் போது நம்ம விடுதலையை நோக்கிதான் நம்ம இருக்கணும். நம்ம அது அது வந்து இறைநிலைங்கிறது ஒரு அடித்தரமான நிலை. அது நம்மளோட நிலை விடுதலை மட்டும்தான் நம்ம அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தா என்னோட கேள்வி வந்து என்ன வருதுன்னா, இப்போ மகாபெரியவர், ரமணர், ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சவங்கன்னு நமக்கு தெரியும். இவங்க எல்லாம் இவங்களுக்கு வந்து அப்ப பிறவி வந்து இப்ப அடுத்து ஒரு பிறவி இருந்திருக்கா? அவங்க அடுத்தும் பிறந்திருப்பாங்களா? அப்ப அவங்க ஏன்னா அவங்க எல்லாருமே
கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க தானே, அடுத்தவங்க உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க நிச்சயமா கல்விக்கு தான் போவோம். ஏன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு பறக்க மாட்டாங்க, ஏதோ நல்லது பண்ணணும்ங்கிற ஒரு மனநிலையோட செயல். அப்போ அவங்க நிச்சயமா ஏதோ பிறவிக்கு வந்துடும், பிறவிக்கு வந்திருப்பாங்க. அடுத்து ஒரு பிறவி இருக்கும்னு சொல்றீங்களா? எடுத்திருப்பாங்க, இப்ப ஏற்கனவே எடுத்திருப்பாங்க. ஓகே சார். ஆனா அது எடுத்தாலும் அவங்களுக்கு அது முற்பிறவியை பத்தியெல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க, அவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க. முற்பிறவியே தெரியணும்னே டிசைன் பண்ணனாலும் பண்ணிடலாம். முற்பிறவி எதுவுமே தெரியாம நம்ம தனியா வாழணும், புதுசா அவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க. அவங்க பிறவி அவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க. சரி. அப்புறம் ஒருத்தர் நடுவுல கேட்டிருந்தாரு நம்மளோட முதல் ஜென்மத்தை பத்தி அவர் குவஸ்டின். அப்ப வந்து அதுல வந்து பிராராப்த கர்மாவே கிடையாது, நீங்க அதுக்கு சொன்னீங்க எல்லாமே ஆகமிய கர்மாலேருந்து தான் ஆரம்பமாது அப்படின்னு. இப்போ பாப்புலேஷன் பார்த்தோம்னா கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு, ஸோ எங்கேயுமே கம்மி ஆகல. அப்ப வந்து நியூ பர்த்ங்கிறது வந்து இருக்கு புதுசா. அப்ப புதுசா பிறக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து அப்ப பிராராப்த கர்மாவே கிடையாதா? யாரு புதுசா பிறந்திருக்காங்க, யாரு பழசுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? யாருக்கு முற்பிறவி இருந்தது யாருக்கு இல்லைங்கிறது தெரியாது இல்லைங்கய்யா. அதாவது பிறவிங்கிறதே வந்து எத்தனையோ அணுக்கள் மாதிரி எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் இருக்கு, அதனால நம்ம வந்து பிறவிகளை வந்து நம்ம கணக்கே போட முடியாது. அதனால எல்லாமே வந்து இப்ப மனித பிறவியில வரும்பொழுது மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு இல்லை. இந்த கர்மாங்கிறத கணக்குகள் எல்லாம் மனித பிறவியில தான் வருது, மற்ற பிறவிகள் எல்லாம் வந்து கணக்கில்லாத பிறவிகள் இருக்கு. இப்ப சிலதெல்லாம் வந்து ஒரு மனிதனே வந்து சில இதுகளெல்லாம் அது அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கு முன்னால வேற ஏதாவது சில இதுகளா கூட பிறந்து இது பண்ணலாம். அப்படி எத்தனையோ அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவும் அடைச்சிட முடியாது. நம்ம ஒரு அனுமானமா சொல்லலாம் இப்படிலாம் இருக்கலாம், ரொம்பவும் நம்ம ஆதென்டிகேட்டடா நம்ம சொல்ல முடியாது. இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, சரிங்க, இப்போ எனக்கு என்ன இன்னொரு க்வெஸ்டின் இப்ப இது நீங்க சொன்னதுல இருந்து வருதுன்னா, இப்ப என்னோட முற்பிறவி பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட பிராராப்த கர்மானா நான் முற்பிறவில எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு விலங்கா இருந்திருக்கேன் அப்படி அப்படின்னா, ஒரு விலங்கா இருக்கும்போது எனக்கு வந்து ஆறாம் அறிவு கிடையாது, அந்த அஞ்சு அறிவை வச்சு நான் என்னோட வாழ்க்கைக்கு நான் இப்ப ஏதாவது ஒரு உயிரினத்தை அடிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னா அடிச்சுதான் சாப்பிட்டுருப்பேன். அதுக்கு வந்து அதோட வாழ்வியலுக்கு வந்து சரி தப்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஒரு பிறவியில நான் விலங்கா இருந்தேன்னா, அப்ப எனக்கு இந்த பிறவிக்கு வந்து எனக்கு பிராரப்த கர்மா வந்து எப்படி வரும்? விலங்குல இருந்து பிராரப்த கர்மாலாம் கர்மாலாம் வராது, ஆகாமிய கர்மாவிலிருந்து வந்தாலுமே பிராரப்த கர்மாலாம் வரும். விலங்குகளுக்கு ஆகாமிய கர்மாவே கிடையாது, அதனால அது ஒன்றும் டெபாசிட் ஆகாது, அதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போகாது. அதுதான் எனக்கு என்னன்னா, அப்ப எனக்கு வந்து முற்பிறவி இருந்தது, எனக்கு வந்து நான் மனிதனா இருந்து எனக்கு பிராரப்த கர்மா இப்ப வந்திருக்குங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எனக்கு? அதனாலதான் நாமளே அனுமானம் தான், நம்ம மனித பிறவியில இருந்ததுதான் நம்ம ஏதாவது முற்பிறவியில உள்ள பிராரப்த கர்மா அப்படி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு சொல்லி நாம அனுமானிச்சுக்க வேண்டியதுதான், அனுமானம் தான். இப்ப விலங்கு பிறவி மற்ற பிறவிகள் இருந்தெல்லாம் பிராரப்தம் வராது. அதுதான் டவுட், ஏன்னா பிறவியில இருந்து வந்தா தான். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் போது மனித பிறவி மட்டும் இல்லாம வேற ஏதாவது பிறவியா கூட நம்ம பிறப்பா இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். நாமளே வந்து ஒரு 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 மனிதனே வந்து பல அனிமல்ஸா கூட பிறக்கலாம் தானே, மல்டி அனிமல்ஸ், மல்டி அனிமல்ஸ், மல்டி உயிரினங்களா கூட பிறக்கலாம். ஓ அப்படிங்களா, ஒரு உயிர் பல உயிரா பிறக்குமா? இல்ல இல்ல, எனக்கு எனக்கு அந்த ஒன்று பலவாவதுங்கிறது இப்ப எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும் தான், நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும்பொழுது பல விதமான பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல வந்து லாப நஷ்டமே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஏதோ சில எக்ஸ்பீரியன்ஸுக்காக அது கூட பிறக்கிறது வாய்ப்பு. சரி, ஆனா எல்லாமே அனுமானம் தான் நமக்கு, ஆகாமிய கர்மா தவிர எல்லாமே அனுமானம் தான் நம்ம எல்லாமே. இப்ப நம்ம வந்து எல்லா கர்மம் ஆகாமிய கர்மாவும் கூட அனுமானத்துலதான் சொல்லுவோம் பிராரப்தம் எல்லாம். ஏன்னா இந்த கர்மா தியரிங்கிறது நம்ம ஆதென்டிக் ட்ரூத் இருந்தா ரெக்கார்டு இருந்தா சொல்லி காட்டுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்க, இப்ப இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு அனுமானிக்கிறோம். அந்த அனுமானம் வந்து பலவராலே அப்ரூவல் ஆகக்கூடாது, அங்கீகரிக்கப்படுது, அங்கீகரிக்கப்பட்ட அனுமானம்னு சொல்லிக்கிறோம். சரி.
ஐயா, அப்புறம் ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன், நம்ம இப்ப ஞானத்தை பத்தியோ மத்ததை பத்தியோ பேசும்போது எல்லாம் சயின்டிபிக் சயின்டிபிக்னு சொல்றோம்ல ஐயா. இப்ப நார்மலா இப்ப நம்ம சயின்டிபிக்னு சொல்லும் போது அது வந்து ஒரு ப்ரூவன் ரிசல்ட் இருந்தாதான் வந்து நம்ம வந்து சயின்டிபிக்னு சொல்லுவோம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்ப மெடிக்கலா வந்து இது வந்து ஆல்ரெடி அஸ்பர் சயின்ஸ் அப்படின் போது ஏதாவது ஒரு ஒரு அனிமல்கோ இல்ல ஒரு இன்செக்டுக்கோ ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும். பட் நம்மளோட கான்செப்ட்ல இப்ப நம்ம சொல்லும்போது எல்லாமே சயின்ஸ் படி சயின்ஸ் படின்னு சொல்லும்போது இது என்னையா இங்க ரிலேட் பண்றோம்? இப்ப சைக்காலஜிங்கிறது சயின்ஸா எப்படி? உளவியல் எனக்கு தெரியல, அது சொல்ல தெரியல. சைக்காலஜி சயின்ஸ் தானே, அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அப்ரோச், காரணகாரிய விளைவு அது எல்லாத்தையும் வச்சு சொல்லக்கூடிய ஒரு, அது ஒரு காரணகாரிய தொகுப்பா வரக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் அது. அதுலயும் சில நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு, அந்த நிறுவனங்கள் சில எக்ஸ்பி இதெல்லாம் வர்ற மாதிரி. இப்ப இருக்கிற மனோவியல் வந்து நாம சொல்றதுதான் முழுக்க முழுக்க மனோவியல், சைக்காலஜிங்கிற சயின்ஸ். இப்ப நம்ம வந்து ஆன்மீகத்தையே வந்து சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் தான் நமக்கு, அதனால யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நாம என்ன சொல்றோமோ அந்த ரிசல்ட் கிடைக்குதா கிடைக்கலன்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஐயா, 1 hour ஆச்சு, ரெண்டு பேர் நம்ம தர்மா முடிஞ்சு. சரி சரி, அப்ப அவங்க வரட்டுமாயா? சரி, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ரைஸ் பண்றாங்க, தர்மா யார் வேணாலும் தொடரலாம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.